நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமார் பேசுற இது செல்வகுமாரின் இரவு ஏழு மணி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் பதிமூன்று வியாழக்கிழமை இரவு அறிக்கை இன்று டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே நல் ஆங்காங்கே மழை பொழிவு காணப்பட்டது துருத்துறைப்பூண்டி மற்றும் கும்பகோணம் அதேபோல் அரியலூர் மாவட்டத்தை ஒட்டிய டெல்டா மாவட்ட பகுதிகள் மேலும் அம்மாப்பேட்டை பல்வேறு இடங்களில் அதே போல தென் மாவட்டங்கள் தொடங்கி வட மாவட்டங்கள் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுமே ஆங்காங்கே மழை பொழிவு காணப்பட்டது மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு மழை பொழிவு காணப்பட்டது இப்பொழுதும் மழை தொடர்கிறது இன்றைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் மத்திய மாவட்டங்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தை விட வங்கக்கடலோர மாவட்டத்தை விட மத்திய மாவட்டங்கள் அதாவது மதுரை திண்டுக்கல் அதே போல விருதுநகர் அப்படியே திருச்சி நாமக்கல் சேலம் திருவண்ணாமலை இப்படி கிருஷ்ணகிரி தருமபுரியோட கிழக்கு பகுதி திருப்பத்தூர் வேலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் இப்படி உள் மத்திய மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களிலுமே நள்ளிரவில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டம் கேரளா எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் அதாவது ஆந்திர இல்லையோரத்தில் ராணிப்பேட்டை திரு வேலூர் திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் வரைக்கும் மழை இருக்கிறது மிக முக்கியமாக நாளையிலிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும் புதிய காற்று சுழற்சி தமிழகத்திற்கு நெருங்கி வந்துவிட்டது வடமேற்கு காற்று வரை தொடங்கிவிட்டது வெப்பத்தால் லேசாக்கி மேலடைந்த காற்று ஆக தமிழகத்தில் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்ப சடன மழை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் நாளைக்கு ஒரு நாள் என்னது இன்னமும் வடகிழக்கு போற மழை தொடங்காதா தாமதமடைதான் கேள்வி கேட்டுறாதீங்க அதாவது இன்னும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய முதல் அதாவது தொடங்கக்கூடிய நேரத்துக்கு முன்பு இருபத்தி நான்கு மணி நேரம் முன்பு வரை கூட தென்மேற்கு பருவமழை தான் இருபதாம் தேதி வடகிழக்கு பருவமழைனா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருபத்தி தேதி தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைனா இருபதாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை ஆகும் முதல் நாள் வரைக்குமே தென்மேற்கு பருவமழை தொடரும் இதில் நாளை மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களில் மாலையே நாளை மழைப்பொழிவு எப்பொழுதுமே இன்றெல்லாம் மதியம் மழைப்பொழிவு கொடுக்கும் மாலை கொடுத்துக்கும் அப்புறம் இரவெல்லாம் கொடுக்கல பெருசாக கொடுக்கல டெல்டா மாவட்டங்களுக்கு ரெண்டு மூன்று நாளாக இனிமேல் வரக்கூடியது மேற்கிலிருந்து மழைப்பொழிவு வரும் நாளையிலிருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மூன்று நாட்களுக்கு மேற்கிலிருந்து மழை பொழிவு வரும் கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொண்டு வரும் ஆக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்குமே நாளையிலிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும் படிப்படியாக நாளைய மறுதினம் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இதுவரை ஒதுக்கக்கூடிய இடத்துக்கும் மழைப்பொழிவு கொடுத்துவிடும் அதாவது பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றிற்று மழை வரக்கூடிய காற்று சுழற்சி தமிழகம் நெருங்கி அதுவும் அரபிக்கடல் போய் பதினேழாம் தேதி அரபிக்கடலில் ஒரு நிகழ்வும் வங்கக்கடலில் அடுத்த நிகழ்வும் உருவாகிடும் ஆக இருவேறு நிகழ்வுகள் இருக்கும் அதனால் அதுதான் தென்மேற்கு பருவமழையை நிறைவு செய்து வடகிழக்கு பருவமழையை இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளரை இருபத்தி மூணுக்குள்ளரை கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னுலேயே தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு அந்தமான் தமிழகம் இடைப்பட்ட பகுதியில் உருவாகி அதுவும் தமிழக கரையை ஒட்டி காற்று சுழற்சியாக நீண்ட வாக்கில் இருந்து கொண்டு வெப்ப சலன காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழையை கொடுத்து கொண்டு அதுவே தீவிரமடைந்து அதோட இணைவதற்காக தென்சீன கடற்பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வு வந்து அதோடு இணைந்து அதுவே அதோடு இணைந்து தீவிரமடைந்து தெற்கு பகுதியை வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கடக்கும் இருபதாம் தேதிக்கு மேல் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் தெற்கு ஆந்திரா மத்திய ஆந்திராவிற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது தெற்கு ஆந்திரா பெரும்பாலும் மத்திய ஆந்திரா தெற்காந்திர பகுதியில் வரக்கூடிய தீபாவளிக்கு முன் ஒரு புயலாக கரை கிடக்கும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மழைப்பொழிவு நாளையிலிருந்து அதிகரிக்க இருக்கிறது அறுவடை விவசாயிகள் டெல்டா மாவட்டத்திலெல்லாம் இன்றைக்கே குழப்பிக் கொண்டிருக்கிறது ஆக அறுவடை வரக்கூடிய நாட்களில் இடைவெளி கிடைக்குமா என்று கல் கைபேசி அடைப்புகள் வந்தன உலர்த்துதலுக்கு வரக்கூடிய நாட்களில் வரும் வரும் என்றால் நாங்கள் மூட்டை கட்டி வைத்து விடுகிறோம் நாளை மு நாளை மறுதினம் வெயில் கிடைக்கும் என்றால் முழுமையான தெளிவான வானிலை கிடைக்கும் என்றால் உலரவிடுகிறோம் இது குழப்பமாகி குழப்பமாகவே இருக்கிறது இதை உலர்த்தவும் முடியவில்லை மூட்டை கட்டவும் முடியவில்லை அறுவடையும் செய்ய முடியவில்லை தொடக்கவும் முடியவில்லை நிறைவடை செய்ய நிறைவு செய்ய முடியவில்லை எதிர்காலத்தில் வானிலை இறைவு இடைவெளி கொடுக்கும் நாளை மறுதினம்னால் இடைவெளி கொடுக்கும் என்றால் நாங்கள் செய்கிறோம் இல்லை என்றால் என்ன செய்யும் என்று ஆலோசனை கேட்டப்படுது நான் சொன்னேன் தயவு செய்து இன்றைக்கும் நாளைக்கும் அடிக்கக்கூடிய வெயில் பிறகு கிடைக்காது வெயிலே இருந்தாலும் மழை பொழிவு மதியமே மாலையே வந்து நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும் சனிக்கிழமைக்கு மேலே நாளையே மாலை இரவு நாளை மறுதினம்னா மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் மாலை இரவு கண்டிப்பாக கனமழை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்று வரக்கூடிய நாட்கள் ஆகவே டெல்டா மாவட்டங்களில் இன்று கிடைத்த வெயில் இன்று கிடைத்த இடையூ இடைவெளி நாளை கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் நாளை பரப்பில் கூடும் மழை பொழிவு எல்லா மாவட்டங்களையுமே படிப்படியாக மழை பரப்பில் கூடும் மழை பொழிவு இந்த நிகழ்வால் வரக்கூடிய நிகழ்வால் முதல்ல வெப்ப சிலடை காற்று சுழற்சி மழை அடுத்தது பார்த்திங்கன்னா காற்று சுழற்சி மழை அடுத்தது புதிய நிகழ்வால் மழை என்று ஆந்திராவின் ஆந்திரா நோக்கி செல்லக்கூடிய நிகழ்வால் அதாவது ஆந்திரா நோக்கி செல்லக்கூடிய நிகழ்வு தீவிரமடையும் வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கூட மழை பொடிப்பை கொடுக்கும் தீபாவளிக்கு முந்தைய நாள் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணாந்தேதி அல்லது இருபத்தி மூணு அல்லது இருபத்தி நாலாம் தேதி கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு இடைவெளி கிடைக்கும் தீபாவளி என்று நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் கரை கடந்து கொண்டிருக்கும் தீபாவளி அன்னைக்கு கரை கட தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் கரை கடந்தாலும் அது செயலடைந்து கொண்டிருக்கும் ஆகவே எது எப்படியோ இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த நாட்களில் இடைவெளி கிடைக்கும் தீபாவளிக்கு தீபாவளிக்கு இடைவெளி கிடைக்கும் மழைப்பொழிவு ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது நாளை பதினான்காம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை இரவு மழையாக இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக பொழிந்து கொண்டிருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி சனிக்கிழமை ஒதுக்குதல் குறையும் மழைப்பொழிவு பரப்பு கூடும் நேரமும் கூடும் அளவும் கூடும் ஞாயிற்றுக்கிழமை அதைவிட ஒதுக்குதல் குறையும் ஒதுக்குதல் குறையும் பரப்பில் கூடும் மழைப்பொழிவு அளவும் கூடும் நேரமும் கூடும் இப்படியே மழைப்பொழிவு சீராக திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்று இருந்து கொண்டிருக்கோம் ஆக அடுத்த வாரம் அது அடுத்த வாரத்தில் நிறைய மழை பொழிவு இருக்கிறது பெரும்பாலும் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவாக இருக்கும் காலையும் சில நாள் மழை தொடரலாம் ஆனால் தொடர்ந்தாலும் காலை விட்டு மீண்டும் மதியம் தொடங்கும் ஆக இன்றைக்கு நாளைக்கு கிடைக்கக்கூடிய இடைவெளி மீண்டும் தீபாவளியை ஒட்டிய நாட்களில் தான் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அதற்கேற்ற திட்டமட்ட செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்குமே ஒன்று வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள் தயவு இதற்காக ஒரு ஐந்து நிமிடம் செலவிடுங்கள் மழை தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கையை பார்க்கும் குணத்தை தயவு மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கான அந்த வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது எல்லாமே வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்தவர்கள் லாபம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நான் கண்கூடாக கேட்கும்பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன் காதால் கேட்கும்பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன் தயவுசெய்து வானிலைக்குடன் இணைந்திருங்கள் நன்றி